நட்சத்திரா பூஜா ஆயில் விளங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த பூமியே கொட்டி கிடக்குது, கொள்வார் இல்லை. நவரத்தினங்கள் இந்த பூமிக்குள்ளேயே புதைஞ்சிருக்கு. அது எங்கே இருக்குன்னு யாருக்காவது தெரியுதுங்களா? அந்த மாதிரி தான் நதியிலையும் சமுத்திரத்திலையும் லக்ஷ்மி கடாட்சம் கொட்டி கிடக்குது. அதுக்குதான் சிம்பாலிக்காக காமிச்சது, பார்க்கடலிலிருந்து லக்ஷ்மி அவதரித்தாள். இது எதுக்காகனா, லக்ஷ்மி கடாட்சம் அந்த சமுத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் மறைமுகமாக சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த சமுத்திரத்தில் இருந்து கிடைக்கிற கோமதி சக்கரம் கூட அந்த கோமதி நதிக்கரை வழியாக நமக்கு கிடைக்குது. இந்த அற்புதமான கோமதி சக்கரத்தை எப்படியெல்லாம் பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, விநாயகரை அவருடைய பாதம் தொட்டு வணங்கி இன்றைய கோமதி சக்கரம் நம்ம வீட்டில் ஒளிமயமான நல்ல ஒரு எதிர்காலத்தை தரணும்னு சொல்லி வேண்டிக்குவோம். இந்த பாட்டை பார்ப்போம். எதற்கும் தளபதியே, ஆற்றலில் நவநிதியே, பழகும் அன்பினில் முழுமதியே. எங்கள் கணபதியே, செயல்கள் எதற்கும் தளபதியே. செயலை கண்ணின் இமையாய் வளர்ப்பாயே, உன்னை வணங்கி துவங்கும் செயலை கண்ணின் இமையாய் வளர்ப்பாயே. மனம் எண்ணும் வகையில் நிறைவு காண, எண்ணும் வகையில் நிறைவு காண, என்றும் துணையாய் வருவாயே, என்றும் துணையாய் வருவாயே. எங்கள் கணபதியே, செயல்கள் எதற்கும் தளபதியே. பக்தியில் மலரும் இதயத்தில் எல்லாம் பழகிடும் உறவில் சிரிப்பாயே, பக்தியில் மலரும் இதயத்தில் எல்லாம் பழகிடும் உறவில் சிரிப்பாயே. நீ சக்தியும் சிவனும் உலகம் என்னும், சக்தியும் சிவனும் உலகம் என்னும் தத்துவ கோயிலில் இருப்பாயே, தத்துவ கோயிலில் இருப்பாயே. எங்கள் கணபதியே, செயல்கள் எதற்கும் தளபதியே. ஆற்றலில் நவநிதியே, பழகும் அன்பினில் முழுமதியே. எங்கள் கணபதியே. நிறைய பேர் வாஸ்து தோஷம் இருக்குது சார், நான் ஏற்கனவே வீடு கட்டிட்டேன் சார், அந்த வீடு கட்டினதுக்கு எதையும் ரூம் எல்லாம் இடிக்கூடாது சார், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு. உண்மை தானேங்க, ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கடனை வாங்கி உடனே வாங்கி கந்திஷ்டியில் போராடி அக்கம் பக்கத்தில் வென்று ஜெயித்து இல்லைங்களா, உறவுகள் நட்புகள் அதோடெல்லாம் நம்ம இவ்வளோ கஷ்டங்க. ஒரு செங்கல்ல இன்றைக்கி வாங்குகிற
அளவுக்கு நம்ம உழைப்பு உயர்ந்து இருக்குன்னா அந்த உழைப்பு எவ்வளவு பெரிய உழைப்பாக இருக்கும். அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு கூட ஒரு நிம்மதி இல்லை சார். அதனால் தயவு செஞ்சு வாஸ்துவில் இடிக்காமையே சில பரிகாரங்கள் சொல்லுங்கன்னா, இந்த கோமதி சக்கரம் நல்ல அருமையான பட்டு துணியில் சிகப்பு மஞ்சள் பச்சை அவங்கவுங்க ஜாதகத்துக்கு உண்டான அந்த இல்லத்தரசிக்கு உண்டான அந்த நிறங்களை நம்ம தேர்ந்தெடுத்து 3, 5 அப்படின்னு சொல்கிற அந்த ருத்ர கோமதி சக்கரம், அதே மாதிரி லக்ஷ்மி கோமதி சக்கரம், அஷ்டலக்ஷ்மி கோமதி சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதையெல்லாம் உள்ளே வச்சு மஞ்சள், அதே மாதிரி திரிசங்குன்னு சொல்லக்கூடிய 3 கோடுகளை உடைய அந்த திரிசங்கை உள்ளே வச்சு தலை வாசப்படியில் நீங்கள் கட்டிக்கிட்டிங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். ஏன்னா அந்த தலை வாசப்படியில் நீங்கள் நடந்து போயிட்டு வரும்போது அந்த கோமதி சக்கரம் அந்த சங்கினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவே இருக்கும்.
இந்த கோமதி சக்கரத்துக்குங்க தன ஆகர்ஷணம் ஜன ஆகர்ஷணம் கண் திருஷ்டியை போக்கக்கூடியது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், வியாபாரம் பண்ணுற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல, இண்டஸ்ட்ரியில், ஃபேக்ட்ரிஸில், ஹோட்டல்ஸில், இப்படிப்பட்ட இடத்துல கூட அந்த தலவாசப்படியில் இப்போ நீங்கள் அந்த திரிசங்கு சேர்க்கக்கூடாது. இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த வெள்ளை நிறத்தில் உள்ள அது ஒரு 3, 5, 9 இதில் அளவில் ஒரு சிகப்பு துணியில் அதை உள்ளே வச்சு மஞ்சள் வச்சு பச்சை கற்பூரம் வைக்கலாம். இதையெல்லாம் வச்சு தலவாசப்படியில் கட்டணும். இது எதுக்காக அப்படின்போது, அந்த ஜென்டில் அந்த காற்று அப்படி உள்ளே வரும்போது பச்சை கற்பூரம் வாசனையோடு சேர்ந்து அந்த கோமதி சக்கரத்தினுடைய கடாட்சமும் நமக்கு கிடைக்கும். வேறு ஒன்றும் இல்லை சார், எனர்ஜி லெவல் நல்லாயிருக்கும், நிறைய நேரம் வேலை செய்யலாம், அருமையாக சம்பாதிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன், அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன், நடுவில் மனிதன் வாழுகிறான், நடுவில் மனிதன் வாழுகிறான், வீணில் மனம் தடுமாறுகிறான் இறைவா இறைவா. அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். மனம் போல் மாங்கல்யம் என்பார், தன் மனமே சகலமும் என்பார். மனம் போல் மாங்கல்யம் என்பார், தன் மனமே சகலமும் என்பார். தெரிந்தும் குணத்தை இழக்கின்றான், தெரிந்தும் குணத்தை இழக்கின்றான், இதயம் குலைந்து தவிக்கின்றான் இறைவா இறைவா. அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். அடிக்கும் அவன் கை அணைக்கும் புவி அனைத்தும் தலைவன் இயக்கம், அடிக்கும் அவன் கை அணைக்கும் புவி அனைத்தும் தலைவன் இயக்கம். தலைவன் அணைத்தால் சிரிக்கின்றான், தலைவன் அணைத்தால் சிரிக்கின்றான், தன்னை அடித்தால் பழிக்கின்றான் இறைவா இறைவா. அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். கற்றது கை மண் அளவு, கரை கண்டவர் இங்கே குறைவு. கற்றது கை மண் அளவு, கரை கண்டவர் இங்கே குறைவு. கண்டு அறிந்தவன் ஓர் தலைவன், கண்டு அறிந்தவன் ஓர் தலைவன், யாவும் அருள்வான் நம் இறைவன் இறைவா இறைவா. அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன், மனிதன் வாழுகிறான், வீணில் மனம் தடுமாறுகிறான் இறைவா. சார், தன ஆகர்ஷணம் ஜன ஆகர்ஷணம் கண் திருஷ்டி வாஸ்து இதுக்கெல்லாம் சொல்லிட்டீங்க சார். கிரக தோஷங்கள், கிரக பீடைகள்,
சார் எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு ராகுதசை நடந்துக்கிட்டு இருக்கு, அவர் படுற அவஸ்தை இருக்குது பாருங்கள், உடம்பு பிரச்சனை, அதே மாதிரி பணப்பிரச்சனை, வேலை கிடைக்கல, தொழில் சரியாக அமையல, ஏற்கனவே கொரோனா காலம் சார், பெண்களுக்கு நிம்மதியே இல்லை சார், பெண்களுக்கு நிம்மதி கிடைக்குமா சார்? கணவன் சந்தோஷமாக இருந்தால் தானே மனைவி சந்தோஷமாக இருப்பா, கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருந்தால் தானே குழந்தைங்க நல்லாயிருக்கும். நாங்கள் நாலு பேர் வீட்டில் இருக்கோம் சார், ஒருத்தருக்கு ஏழரை சனிங்கிறார், ஒருத்தருக்கு ராகு திசைங்கிறார், அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து கோயிலுக்கு போய் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தா கோயில்களும் இல்லை சார், இப்போ திறந்துட்டாங்க சார், ஆனாலும் அங்கே பரிகாரங்களோ தானங்களோ தர்மங்களோ பண்ண முடியலையே. அப்போ எளிமையான தானங்கள் தர்மங்கள் என்ன அப்படின்னா, கோமதி சக்கரத்தை வச்சு வீட்டிலையே நல்லா ஞாபகம் வச்சுங்க, தயவு செஞ்சு எழுதுங்க, பன்னீரால் அபிஷேகம், பால் கொண்டு அபிஷேகம், தயிர் கொண்டு அபிஷேகம், இந்த தண்ணியெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டில் துளசி செடி இருந்தால் அல்ல செடியில் இதை ஊற்றணும், கால் படக்கூடாது, இந்த தண்ணியை கண்ணை தொடச்சிங்க, படிக்கிற பிள்ளைங்களுக்கு முகத்தில் தெளிங்க, கணவனுக்கு முகத்தில் தெளிங்க, நீங்களும் கண்ணை தொடச்சிங்க, இப்படி செஞ்சிங்கன்னா அந்த லக்ஷ்மி கடாட்சம் கோமதி சக்கரம் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையை தரும். அன்பே சிவமடா, பேரறிவே சிவமடா, அன்பே சிவமடா, பேரறிவே சிவமடா, காற்று வானம் பூமி எல்லாம் காணும்போது சிவம் தானடா, அண்ணாமலை இறைவன் அவன் அருக்கோலம் பாரடா, அண்ணாமலை இறைவன் அவன் அருக்கோலம் பாரடா, அன்பே சிவமடா, பேரறிவே சிவமடா, அன்பே சிவமடா, பேரறிவே சிவமடா. எத்தனையோ சித்தர் இங்கே சிவநிலை தேடினார், முக்தி தரும் மோட்சம் தரும் திருவடி பாடினார், எத்தனையோ சித்தர் இங்கே சிவநிலை தேடினார், முக்தி தரும் மோட்சம் தரும் திருவடி பாடினார், நித்தம் ஓதும் நெஞ்சே ஒரு அஞ்செழுத்து மந்திரம், சுற்றி நின்று காக்கும் மறு ஜோதியான மந்திரம், ஆதிமூலம் ஜோதி, ஆதிமூலம் ஜோதி, அந்த ஒளியினில் உனக்கொரு வழி உண்டு பாரடா, காற்று வானம் பூமி எல்லாம் காணும் போது சிவம் தானடா, அன்பே சிவமடா, பேரறிவே சிவமடா, அன்பே சிவமடா, பேரறிவே சிவமடா. பெற்றவளும் சொந்தம் இல்லை வறுமையில் வாடினால், சொத்து சுகம் இன்பம் இல்லை நரை திரை கூடினால், பெற்றவளும் சொந்தம் இல்லை வறுமையில் வாடினால், சொத்து சுகம் இன்பம் இல்லை நரை திரை கூடினால், உடன் வரும் சொந்தம் அவன் திருவருளொன்றுதான், உயிர் துள்ளும் இன்பம் அருளாலயம் ஒன்றுதான், அச்சமில்லை நெஞ்சே, அச்சமில்லை நெஞ்சே, சிவன் திருவடி நிழலினில் உயிர் இழைப்பாருமே, காற்று வானம் பூமி எல்லாம் காணும் போது சிவம் தானட, அன்பே சிவமடா, பேரறிவே சிவமடா, அன்பே சிவமடா,
சிவமடா காற்று வானம் பூமி எல்லாம் காணும் போது சிவம் தானடா அண்ணாமலை இறைவன் அவன் அருட்கோலம் பாரடா அண்ணாமலை இறைவன் அவன் அருட்கோலம் பாரடா அங்கே சிவமடா பேரறிவே சிவமடா அங்கே சிவமடா பேரறிவே சிவமடா இந்த கோமதி சக்கரத்தை நான் எங்கே வேணாலும் வாங்கினேன் சார் அப்படி இல்லை இதெல்லாம் சக்கர பிரயோகம் குருவினுடைய கடாட்சத்தோட அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கீ இருக்குங்க மந்திர கீ அந்த மந்திர கீயை கையில் வச்சுக்கிட்டு இருந்தால் கதவு திறக்குமா இந்த மந்திர கீயை வச்சு கதவை திறக்கணும்னா அந்த நம்பர் போட்டு திறக்கணும் அப்படி திறக்கும்போது தான் கதவு திறக்கும் அந்த மாதிரி தான் கோமதி சக்கரத்தை வாங்கிறது பிரயோஜனம் இல்லை அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு குரு மூலமாக குரு முகமாக உபதேசம் வாங்கி அதை எப்போ வாங்கணுன்னா ஏகாதசி நாட்களில் துவாதசி நாட்களில் தசமி திதியில் அதே மாதிரி இந்த அமாவாசைக்கு முன்பு பௌர்ணமிக்கு பின்பு பௌர்ணமி அன்னைக்கு இதையெல்லாம் தாராளமாக வாங்கலாம் எல்லாத்த விட வாங்கிறத விட சுத்தி பண்ணணும் அதை எப்படி பண்ணணும் பேசுவோம் விழியும் அழகு மொழியும் அழகு வழியில் நடந்தால் அதுவும் அழகு விழியும் அழகு மொழியும் அழகு வழியில் நடந்தால் அதுவும் அழகு அமுதம் ததும்பும் அதரம் அழகு மதுசூதனனின் வடிவம் அழகு அமுதம் ததும்பும் அதரம் அழகு மதுசூதனனின் வடிவம் அழகு விழியும் அழகு மொழியும் அழகு வழியில் நடந்தால் அதுவும் அழகு அழகு குழலில் பதியும் இதழும் அழகு குழலும் அழகு குழலில் பதியும் இதழும் அழகு குழலின் வழியாய் பொழியும் இசையின் குழலின் வழியாய் பொழியும் இசையின் இனிமை அழகு இனிமை அழகு புயல் வண்ணனவன் நிறமும் அழகு விழியும் அழகு மொழியும் அழகு வழியில் நடந்தால் அதுவும் அழகு யமுனை கரையின் பொழில்கள் அழகு இளம் தென்றலதன் குழுமை அழகு யமுனை கரையின் பொழில்கள் அழகு இளம் தென்றலதன் குழுமை அழகு பொறிவண்டுகளும் அறிவோம் எனவே இசைக்கும் இசையின் அழகே அழகு பொறிவண்டுகளும் அறிவோம் எனவே இசைக்கும் இசையினும் அழகே அழகு விழியும் அழகு மொழியும் அழகு வழியில் நடந்தால் அதுவும் அழகு
பூவை நீரும் அழகு வேதம் மருங்கும் வார்த்தை அழகு ஜென்மம் முழுதும் கண்ணன் அழகு நெஞ்சில் நினைத்தால் அதுதான் அழகு விழியும் அழகு மொழியும் அழகு வழியில் நடந்தால் அதுவும் அழகு அமுதும் ததும்பும் அதரம் அழகு மதுசூதனனின் வடிவம் அழகு விழியும் அழகு மொழியும் அழகு வழியில் நடந்தால் அதுவும் அழகு. இந்த கோமதி சக்கரத்தினுடைய உண்மையான ரகசியம் இப்போ தெரிஞ்சுங்க சார். இந்த கோமதி சக்கரம் எப்போவுமே அந்த கோமதி நதியில் வந்து உற்பத்தி ஆகாது. ரோகிணி நட்சத்திரம் இருக்கும் பொழுது, சுவாதி நட்சத்திரம் பிறக்கும் பொழுது இந்த கோமதி சக்கரம் அந்த நதியில் வந்து பிறக்கும். எந்த நட்சத்திரத்தில் எப்போ எது பிறக்கணும்னு சொல்லிட்டு அந்த முடிவு பண்ணியிருக்கான். அதனால தான் சிப்பியில் கூட முத்து எப்போ பிறக்கும், சுவாதி நட்சத்திரத்தில் மழை பெய்யும்போது அந்த முத்து திறக்கும் பொழுது அதனுடைய கர்ப்பத்தில் விழும் அந்த துளி தான் முத்துன்னு பேர். இப்படிப்பட்ட ஒரு அபூர்வ சக்கரம் குஜராத்தில் துவாரகாவில் உள்ள இந்த முகத்வாரத்தில் கிடைக்கிற அந்த கோமதி சக்கரத்தினுடைய பலிதம் மிக அற்புதமாக இருக்கும். அதை தானம் செஞ்சாலே மறுபிறவி என்பது யாருக்குமே இருக்காது. அதனால தான் நீங்கள் அந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்தாலே, நான் துவாரகாவுக்கு போயிட்டு வந்தேன் சார், இந்தாங்க சார் கோமதி சக்கரம் அப்படின்னு கொடுத்தா வாங்குறவங்களுக்கும் முக்தி, கொடுக்குறவங்களுக்கும் முக்தி, அதுதான் கோமதி சக்கரம். முருகனின் முகத்தை ஒரு கணம் பார்த்தேன், முன்வினை எல்லாம் தீர்ந்தது. அந்த அழகனின் கோவிலில் நுழைந்த பின் வாழ்வினில் ஆயிரம் இன்பங்கள் சேர்ந்தது, ஆயிரம் இன்பங்கள் சேர்ந்தது. முருகனின் முகத்தை ஒரு கணம் பார்த்தேன், முன்வினை எல்லாம் தீர்ந்தது. உள்ளத்தின் கதவுகள் திறந்தது, அங்கு வான்மழை போலும் காரிருள் நீக்கும் வள்ளலின் தீபம் திகழ்ந்தது, வள்ளலின் தீபம் திகழ்ந்தது. முருகனின் முகத்தை ஒரு கணம் பார்த்தேன், முன்வினை எல்லாம் தீர்ந்தது. கந்தனை ஒரு நாள் நினைத்தேன், நிம்மதி அங்கே மலர்ந்தது. நல்ல நினைவுகளாலே குமரனின் மேலே நம்பிக்கை அன்றே வளர்ந்தது, நம்பிக்கை அன்றே வளர்ந்தது. முருகனின் முகத்தை ஒரு கணம் பார்த்தேன், முன்வினை எல்லாம் தீர்ந்தது. அந்த அழகனின் கோவிலில் நுழைந்த பின் வாழ்வினில் ஆயிரம் இன்பங்கள் சேர்ந்தது, ஆயிரம் இன்பங்கள் சேர்ந்தது. இந்த சுக்கர பலம் பெருகணும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுக்கர பலம் பெருகினாத்தான் சத் சந்தானம் கிடைக்கும். அதுக்கு நிறைய பேர்
வைரம் போட்டுங்க, முத்து போட்டுங்க, பவழம் போட்டுங்க அப்படின்னு நவரத்னங்களை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் கோமதி சக்கர மோதிரம் போட சொல்லி கோமதி சக்கரத்தில் வந்து செயின் போட்டால் அற்புதமான சுக்கர பலம் கூடும், சத் சந்தானம் கிடைக்கும், அற்புதமான குழந்தை பாக்கியம் வரும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன அதிசயம் உண்மை. வாராயோ வாராயோ கோவிந்தனே வாராயோ, தாராயோ தாராயோ தன்னருளை எங்களுக்கே, வாராயோ வாராயோ கோவிந்தனே வாராயோ, தாராயோ தாராயோ தன்னருளை எங்களுக்கே, வாராயோ கோவிந்தனே. நீரில் கரைத்து உந்தன் பொன்னான திருமேனி பூசியே வாராயோ, குங்கும திலகமிட்டு புன்னகை இதழ் விரித்து, குங்கும திலகமிட்டு புன்னகை கோமதி சக்கரம், நாகச்சக்கரம், விஷ்ணு சக்கரம் இப்போ எல்லாம் புரிஞ்சு போயிருக்குமே. இன்னும் கூட நிறைய விஷயம் நம்ம பேசணுங்க, இன்னும் ஒரு நாளைக்கு சொல்கிறேன்னே. ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஒரே நாளில் பேசும்போது கொஞ்சம் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, நிறைய விஷயம் பேசலாம் இல்லைங்களா. அப்போ இந்த கோமதி சக்கரத்தினுடைய கண்டினியூவேஷன் இன்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம். சார் நாளைக்கு என்ன பேச போகிறீங்க, உங்கள் பேர் என்ன சார்? என்னங்க? கரெக்ட், உங்கள் பேர்னுடைய உண்மையான அர்த்தம் என்ன? யார் வேணாலும் பணம் கிடைக்கும், பேர் கிடைக்குமா, புகழ் வருமா? அதுக்காகத்தான் ஒரு நல்ல பேரை ஒரு குழந்தைக்கு வைக்கணும். ஒரு பெயர் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றுமா? நாளைக்கு பேசுவோம், தலையெழுத்தை மாற்றுவோம்,
வெற்றி பெறுவோம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்த். சேவியமான பாவனாங் கிருபங்கஜம் வியாழ யஜ்ஞ சூத்திரம் இந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி பிருந்த வந்திதம் திகம்பரம் காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே. பானுகோடி பாஸ்வரம் பவாபிதாரகம் பரம் நீலகண்டமீப்சிதார்த்ததாயகம் த்ரிலோச்சனம் காலகாலமம்புஜாட்சம் அஸ்தசூன்யமட்சரம் காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே. ங்க பாசதண்டபாணிமாதிகாரணம் ஷாமகாயமாதிதேவம் அக்ஷரம் நிராமயம் பீமவிக்ரமம் பிரபும் விசித்திரதாண்டவ பிரியம் காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே. முக்தி முக்திதாயகம் பிரசஸ்த சாரு விக்ரகம் பக்தவத்சலம் ஸ்திரம் சமஸ்த லோக விக்ரகம் நிக்வணன் மனோஜ்ஞ ஹேம கிங்கிணீல சத்கடிம் காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே. கர்மசேது பாலகம் த்வதர்ம மார்கநாசகம் கர்ம பாசமோசகம் சுஷர்மதாயகம் விபும் ஸ்வர்ணவர்ண கேசபாச சோபிதாங்க நிர்மலம் காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே. ரத்ன பாதுகா பிரபாவி ராம பாத யுக்மகம் நித்யம் அத்விதீயமீஷ்ட தெய்வதம் நிரஞ்சனம் மிருத்யு தர்ப நாசனம் கராள தம்ஷ்ட பூஷணம் காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே. அட்டஹாச பின்ன பத்மஜாண்ட கோஷ சந்ததிம் திருஷ்டி பாத நஷ்ட பாப ஜால முக்ர சாசனம் அஷ்ட சித்திதாயகம் கபால மாலிகாதரம் காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே. சங்கநாயகம் விசால கீர்த்திதாயகம் காசிவாசி லோக புண்ணிய பாப சோதகம் விபும் நீதி மார்க கோவிதம் புராதனம் ஜகத்பதிம் காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே. காலபைரவாஷ்டகம் படந்தி ஏ மனோகரம் ஞானமுக்தி சாதகம் விசித்திர புண்ணியவர்தனம்
கால பைரவாஷ்டகம் படந்தியே மனோகரம் ஞானமுக்தி சாதகம் விசித்திர புண்ணியவர்தனம் சோகமோகலோபதைன்யகோபதாபநாசனம் தே பிரயாந்தி காலபைரவாங்கிரி சந்நிதிம் த்ருவம் தே பிரயாந்தி காலபைரவாங்கிரி சந்நிதிம் த்ருவம்